நிறைய பிடிக்குது. வருக 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 மாமுனியே, வருக வருக எதிரிகளாக இருந்துவிட்டாலும் வீடுதலை வந்தவரை வா என்று வரவேற்ப தமிழ்குல பண்பு. அந்த பண்பு குன்றாது என்னை வரவேற்றமைக்கு இன்னாலும் நீ வாழ்க. ஆக இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழம் அரங்கேற இந்த இனிமையான அரங்கத்தில் மட்டுமல்லாது நீ எங்கு சென்றாலும் உன் புகழ் ஓங்க வேண்டும். வாழ்க வாழ்க. பெரியோர்கள் தரிசனம் சாப விமர்சனம் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது நல்லோரை காண்பது நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லோர் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று. தன்மையிலே அழகான முறையில், அருமையான முறையில், சிறப்பான முறையில், சிந்தனையான முறையில், நேர்மையான முறையில், நீதியான முறையில், நட்பான முறையில் என்னை வரவேற்றமைக்கு வா என்பது மட்டுமல்லாமல் இசையால் பண்ணால் பாடலால் உன்னை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா மகளே? காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து ஆ கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை பொன்னி நடந்து வரவேணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை பொன்னி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் புன்னழகை பெற வேண்டும், திருமகளும் புன்னழகை இல்லை.
ஆகே கவையாய் கொம்பாய் காட்டகத்தவை நடுவே நிற்கும் ஒரு நல்ல மரம், சபை நடுவே நிற்போர் கொப்பாகும். அதனால் அறிந்தது அறியாது தெரிந்தே தெரியாது அனைத்தும் தெரிந்த பெண்மகளாக உன்னை நினைத்து பாவித்து இந்த ஊரறிய உலகறிய பாரறிய பலரறிய உன்னை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்களை கேட்க விரும்புகிறேன் பெண்ணே. அதனால் முதல் கேள்வியாக வண்டு விழி கண்கண்டு மொழி மாதே நீ அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது என்ன மட்டும்தான் தெரியுமா ரெண்டு உங்களுக்கு எப்படி சொல்றீங்க? ஏன்னு கேக்குறேன். ஏன் சந்தேகமா இருக்கா? கரந்தன செந்தன யாருக்கு அப்படின்னா எங்களுக்கு தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்க அப்பா கொண்டு வந்து காட்டுக்குள்ள விட்டுருக்காரு. அப்புறம் நாங்க நான் பட்டியாக தெரிய முடியும் படைத்த பிறகு நாங்க சாப்பிட போறோம். அப்ப கரந்தனையும் சிந்தனை எங்களுக்கு தானே, அதுதான் இரு தினைகளும் எங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். முருகனுக்காக வந்திருக்கீங்க.
நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சமுதாய நாடுடைய கழகம் வந்து நன்மையில முடியும் அப்படிமா. நீங்க எல்லாம் உங்களுக்கா வருவிய என்னது, நான் மட்டும் தாங்க பிறருக்கா வருவேன். பொதுநலவாதி நீங்க, தொண்டன் நீங்களா, உங்களுக்காக சுயநலவாதிகள் யாரு? நான் இல்ல, என்னைய பார்த்தா சுயநலவாதி மாதிரி இல்ல இல்ல, என்னைய பார்த்தா சுயநலவாதின்னு சொன்ன ஒரே ஆளு நீங்க தான். நீங்க யாருமே சொன்னது கிடையாது இதுவரையும். திணை யாரோடு? திணை யாரோடது? எங்கோட்டு? உங்களோட தானே. ஆமா, அப்ப உங்களோட பொருளை நீங்க காவல் காக்க வர்றீங்கன்னா, அது எங்களோட பொருளை நாங்க காவல் காக்க வரோம்னா, பகவானுக்கு படைக்கக்கூடிய திணையில வந்து எச்சம் எச்சில் படக்கூடாது என்பதற்காக காவலுக்கு நான் வந்திருக்கேன். ஆமா, நான் வந்திருக்கேன்னா இன்னொருத்தருக்காக வந்திருக்கேன். இன்னொருத்தருக்காக இல்ல இல்ல, இன்னொருத்தருக்காக நீ இங்க வர வேலை. பாருங்க, சிவாச்சாரியர் ஓதும் பொழுது அந்த வேதமாகப்பட்டதை ஓதும் பொழுது எச்சிலாகப்பட்ட தெரிச்சு விழுகும். ஓதுகின்ற வேதம் எச்சில், பேசுகின்ற பேச்சு எச்சில். பாருங்க, அபிஷேகம் பண்றோம் கடவுளுக்கு, இறைவனுக்கு அபிஷேகம் பண்றோம். தேன் அபிஷேகம், தேன் எப்படி வருது? மகரந்த சேர்க்கையின் மூலமாக ஒரு தேன், மகரந்த சேர்க்கையின் மூலமாக வண்டாகப்பட்டது வாயை வைத்து நம்ம தேனை எடுத்துட்டு வந்து கூடு கட்டினதுக்கு பிறகுதான் நம்ம அந்த தேனை எடுத்து பகவானுக்கு அபிஷேகம் பண்றோம். பூவுல இருந்து மகரந்த சேர்க்கை பண்ணுவதற்காக தேனியாகப்பட்டது அந்த, அப்ப அந்த வண்டாகப்பட்டது வாயை வச்சிருந்த மகரந்தத்துல, அப்ப அதுக்கு எச்சு இல்லையா? சரி, ஒத்துக்கிறேன். தேன் அபிஷேகம் பண்ணும் பொழுது பால் அபிஷேகம் பண்றோம். முதல்ல ஏதாவது விடுவான், கண்ணுக்குட்டி அவுத்து விடும் பொழுது பாருங்க வந்து பசுவோட மார்புல பால் இருந்தோம் அதுக்கப்புறம் பீச்சி எடுத்துட்டு வந்து கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம் தான் தோணுது தொண்டை வரையும் வந்திருந்து வார்த்தை என்ன பண்ணுறது வெளியில நாளை கொட்ட முடியல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கீங்களே ஏற்கனவே. என்னது? நான் எதுவுமே கேள்வியில நான் ஒண்ணுமே நான் கேட்கவே இல்லைங்க. வந்தே விஷயங்களை சொன்னேன், நான் பாட்டுக்கு உள்ளுக்குள்ள போய். நீங்க நாலு பேர் ஒத்துழைப்பு. ஆமா, கண்டிப்பாக. இல்ல, இசைக்கலைங்களுக்கு இல்லாம நான் இந்த இடத்துல என்ன செய்வது? அநாத பிள்ளையால நிக்கிறேன் நானு. நாரதர் தூங்கிட்டாருன்னு நினைச்சு உன் வேலையை நீங்க அமைச்சிருக்க. நாரதர் எந்த இல்ல, எல்லா நாரதமும் தூங்கதான செய்யறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கமா, வேற ஏதாவது தட்டிட்டு வருவாங்க அவங்களுக்கு தான் உன் வேலையை வைக்கணும். நீ என்ன பேசுற, எதை பத்தி பேசுவேங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான். அப்ப நீங்க தூங்கல, வள்ளிப்புள்ள என்ன பேசுது அப்படின்னு ஒட்டு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல பேசுறேன். வெகு தொலைவில் இருக்காங்க, தூரம் இல்ல, வெகு தொலைவில் இருக்காங்க. அங்க இருக்கவங்க காதுல கேக்குறான்னா அவங்க ஒட்டு கேக்குறான்னு அர்த்தமா? செய்த பாவங்கள்லாம் போயிருமா, அதனால எல்லாரையும் சொல்ல சொன்னேன். அதே மாதிரி நீங்க தான் இந்த இடத்துல எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பாட்டன் பரந்தாமன் உங்க குளம் வேற, எங்க குளம் வேறமா? அது அதெல்லாம் உண்மைதான். ஏன் பாட்டன் பரந்தாமன் நாராயண மக அறிவோம் நம்ம நாராயண மக கோவிந்தா அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களே, அனைத்து பிணிகளும் தீரும். ஆகா,
ஏ எங்க அப்பா முருக எங்க அப்பன் முருகப்பெருமானுக்கு அரோகர் அரோகரம் சொன்னாக்க நான் எங்களுக்கு இருக்கிற பிணியெல்லாம் தீராதா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இல்ல உங்க சாமி வசதியா எங்க சாமி வசதியா பேசுறதுக்கு வந்திருக்கீங்களா? பார்த்துக்கிறோங்க அப்புறம் பேசி பாருங்கண்ணா. உன் ஜாமி பெருசுன்னு வேணா பேசி பாரு. கண்டிப்பாக என்னுடைய தெய்வம் பெருசுதான், சொல்லவே மாட்டேனே பாருங்க. 5 வயதுல இருந்து அறியாபுரம் முருகப்பெருமான் குலக்கடவுளா இன்றைக்கு வரை நான் வணங்கிட்டு வரேன். அனுதினமா அவருடைய நாமத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன், முருகா 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 என்று. பாட்டன் பரந்தாமன நாராயணா நாராயண மகே கோவிந்தா வெங்கட்ராமா அப்படின்னு சொல்லி பாரு. நான் தெரியாம தேக்கிறேன், அழிக்கும் கடவுள் யாருப்பா? சிவபெருமானே. படைக்கும் கடவுள் யாருப்பா? பிரம்மனே. காக்கும் கடவுள் யாருப்பா? மகாவிஷ்ணு அப்படிங்கிறாங்க. அப்ப அழிக்கக்கூடிய கடவுள் தான் சிவபெருமான். இதெல்லாம் என்ன நியாயம்? ஐம்புலன்களையும் மடக்கி கொண்டு தனக்குள் வச்சிருக்காரு. பாருங்க என்ன இடத்துக்கு வந்திருக்கான், என்ன இடத்துக்கு வந்திருக்கான்? பால சுப்பிரமணியன். கண்டிப்பாக உன்னுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நின்னுகிட்டு இருக்கோம். நல்ல சிறப்பு, அருமையான மக்கள். ஆமா கண்டிப்பாக உள்ளங்கள் மீண்டும் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசை. நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசணும் அப்படிங்கறது ஆசை. மக்கள் நிறைய எதிர்பார்ப்பாங்க இந்த பகுதியில. உங்க குலக்கடவுளை பத்தியே பேசுவோம். பால சுப்பிரமணியன் சொல்றோம்ல. ஆமா பாலண்ண சின்னஞ்சிறு குழந்தையே தான் சொல்லுவோம். அப்ப சின்ன சிறு பய அப்படிங்கிற சின்ன குழந்தை கண்டிப்பாக சிறுவனாக இருந்த பால சுப்பிரமணியர். ஆமா அப்படிங்கறத அவனுக்கான சிறப்புகள் ஒரு சிலது இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக முருகனுக்கு சிறப்புகளை சொல்லணும், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எண்ணிலடங்கா கணக்கில் இடங்கா சிறப்புகள் நிறைய இருக்கு. திருவிளையாடுல கூட ஏகப்பட்ட சிறப்புகள் முருகனுக்கு இருக்கு. அவங்க அப்பா சிவபெருமான் தான் திருவிளையாடு நடத்தினார். இவர் அதுக்கு மேல ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இருக்கு. சிறுவனாக பால சுப்பிரமணியன் சிறுவனாக இருந்து உங்களை மாதிரி ஒரு கிழவிக்கு இடத்து தலைவிக்கு வேலியில போற ஓனான வேட்டிக்குள்ள அனைவருக்கும் தலைவி நான் சொல்லவே இல்லையே. நீங்க அப்பா மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. அந்த பொறுப்பை வந்து சரியா செய்யணுங்கிறதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க. பொறுப்பை ஒப்படைச்சாவே அதுக்கு பேரு தலைவன். தலைவிங்கிற பொறுப்பு எல்லாம் வேண்டாம் தயவு செஞ்சு. எங்க தலைமைத்துவ பண்புகள் இருக்கா? பொறுப்பு இல்லாத இது இருக்க இது தேங்காய் கிட்ட நாய்கிட்ட தேங்காய் கொடுத்தாதே அவங்க ஒரு விஷயத்தை வச்சு பாக்கணும். என்னன்னு நான் கழுதுன்னு சொன்னேன். வெளியில வட்டிக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா பெத்த மகளை இன்னைக்கு திட்டணும்னா செல்லமா அப்படி திட்டுவா பாருங்க. புலகத்துல கழுத என்ன கழுத வேலை பார்க்கமா இருக்க தண்ணி எடுத்துட்டு வா சொல்றமா இல்லையா? அது வந்து நல்ல சாமியார் நினைச்சே அப்படி கழுத வச்சுக்கிட்டே தெரிஞ்சிருப்பாரு போல சாமியார். ஆன மனுஷனுக்கு அறிவுண்டு நினைவுண்டு. ஆமா குரங்கு இல்ல ஒரு தடவை சொன்னா இந்த சாட பேசுற வேலையெல்லாம் வேணாம். அப்புறம் நான் சொல்லிட்டேன் நல்ல ஒரு தடவை சொன்னா ரெண்டு தடவை சொல்ல ஓயாம கழுத கழுதனாக்க நியாய இருந்தீங்கள பின்னாடியே வரும். அத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. புரியல இல்ல நம்மளே இப்படி சாட பேசிக்கிட்டு இருப்போம். வள்ளிப்புலைக்கு பேச தெரியாம நினைச்சிடாதீங்க. நான் கேக்குறேன் கேளுங்க. நான் இடத்துக்கு வர்ற இடத்தை நீ கண்டிப்பா வாங்கன்னு சொல்லிட்டேன். விரட்டி விடுறேன் நான். அப்படியே அவசியமே கிடையாது. கண்டிப்பா வாங்க. சின்ன பையனுக்கு ஒரு சின்ன பையன் ஒரு
முக்தி கொடுக்கணும், அவர் புகழ இந்த வெளி உலகத்தை காமிக்கணுங்கிற காண்டி காட்சி கொடுத்து லீலை புரிந்தார். எங்க என்ன பண்ணாருங்கிற விஷயத்த உன் குலக்கடவுள் சொல்றியே எடுத்து பேசினியனா நீ எனக்கிட்ட இருந்து தப்பிச்சுனா அர்த்தம் இல்லையா? சாமி ஒரு சந்தேகம், நான் வந்த வேலையை சொல்லிடுறேன். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க என்ன வாதி பிரதிவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. வாதி பிரதிவாதினா நான் நீங்க எதை தொட்டு பேசுனா அதை தொட்டு நான் பேசணும், அதுதான் வாதி பிரதிவாதி. தொடையில தொடம்போ தொட்டுறணும், நீங்க மட்டும் இடையில தொட பார்க்க கூடாது. இந்த நாரதர எங்க புடிச்சுக்கிறது தெரியாம தான் நானும் கேக்குறேன். எந்த வார்த்தையில தொட்டுறணும்? உண்மையிலுமே சொல்றேன், உங்க முகத்தை பகல பச்சை புள்ள மாதிரி இருக்கு, எனக்கு அப்படி எல்லாம் பேச தோண மாட்டேங்குது. இல்லம்மா, நான் எந்த வார்த்தையில தொடறனோ தொடையில நீங்க தொடணும். நான் வந்து எவ்வளவு நாகரிகமா வாதி பிரதிவாதி, நீங்க எதை தொட்டு பேசுறீங்களோ அதை தொட்டு நான் பேசணும் அப்படின்னு பேச்சுக்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தொடையில நான் தொடலாமானாக்கா என் தொடைய நம்ம பேசிட்டு இருக்கேன். அதுக்குதான் வாதி பிரதிவாதி. ஆபத்திற்கு உதவா பிள்ளை என்ன நிதானமா இருக்கிறேன், ஆபத்திற்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அண்ணம், தாகத்தை தீர்க்கா தண்ணி, தரமரியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், ஒரே விஷயம், நீங்கள் சண்டை ஓட்டுக்கிட்டு போறதுக்கெல்லாம் இங்க வரல நானே. புரியுதா? மக்கள்ட ஒரு நல்ல விஷயம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்கேன். கேள்வின்னு நீங்க கேட்டீங்கனாக்கா பதிலுக்கு நான் கேட்பேன். அப்படி இல்லம்மா இல்லம்மா, நம்ம வழியை பார்த்து நம்ம போயிருவோம். ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி என்னைக்குமே பதிலாகாது. நான் என்ன கேள்விக்கு இல்ல இன்னாரே உங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கல, நீங்க தான் கேட்டிருக்கீங்க. பதில் சொன்னாக்க நான் திருப்பி கேட்பேன் அப்படின்னு உங்களை எச்சரிக்கை பண்ணியிருக்கேன். உனக்கு தெரியலங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் நீ உளற்ற. ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து எனக்கு பதில் தெரியாம தெரிஞ்சிருந்தா அப்படி சர மாதிரி வெளியில வந்துடணும். கண்டிப்பாக பாப்போம். நல்ல விஷயம்தான். ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாகப்பட்டவர் யாரு? முருகப்பெருமான். சின்னஞ்சிறு குழந்தையாக உருமாறி உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு கிழவிக்கு முக்தி கொடுத்தார. அந்த கிழவியுடைய பெருமைகள் நாடு முழுவதும் தெரியணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த கிழவி யாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா பாருங்களேன், முருகப்பெருமான் நீங்க சொல்ற மாதிரி பாலன் பருவம், பாலன் பருவம்னா சின்னஞ்சிறு குழந்தை தான் பாலன் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழவி, நான் கேட்ட கேள்வி மட்டும் கிழவி யாருங்கிறது மட்டும் இல்ல, அந்த கிழவி யாரு, எதை வச்சு அவருக்கு சிறப்புடைய செஞ்சாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் கேட்டேன். சரி, கேள்வியை புரிஞ்சு. அப்ப நான் மறந்துட்டு நான் பேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பேசக்கூடாது, அப்ப மக்களுக்கு போய் சேரணும். ஒரு சின்ன விஷயம், நீங்க கேட்ட கேள்வியில ஏதாவது நான் தவறா நான் பேசினேன், இல்ல கேள்வி ஏதாவது விட்டுட்டு நான் கதையை முடிச்சிருந்தேன் அப்படின்னாக்க நீங்க தாராளமா மறுத்து பேசலாம். சரியா? அந்த ஊட நீங்க சொன்னீங்க, அந்த தொடையில தொடறது அப்படின்லாம் இப்ப நீங்க தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் இல்ல. புரியுதா? ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனாக முருகப்பெருமான் வர்றாரு. முருகனாக வரவில்லை, ஒரு குழந்தை, ஒரு சிறுவனாக வர்றாரு உருவத்தை மாற்றிக்கொண்டு. வந்து என்ன பண்ணாரு, ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்காரு. அங்க ஒரு கிழவி ரொம்ப பசியோட வர்றாங்க. இந்த விஷயத்தையே சொல்லும் போதே மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க யாரு அப்படிங்கிறது. ரொம்ப பசியோட வர்றாங்க. வந்து மரத்தை, அந்த மரத்தடியில உட்காந்து இப்படி அண்ணாந்து பாக்குறப்ப அந்த பையன் என்ன பண்றேன், மரத்து மேல உட்காந்துருக்கேன். அது என்ன மரம் அப்படின்னாக்கா நாவல் மரம். அந்த பையன் முருகப்பெருமான்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. அதெல்லாம் இப்படி சொல்லுவான், அந்த பையன் வந்து என்ன மரத்தில் உட்காந்துருக்கான், நாவல் மரத்தில் உட்காந்துருக்கேன். இப்படி அண்ணா வந்து பார்த்த உடனே, ஏன்னா அந்த கிழவிக்கு ரொம்ப மிகவும் பசி அதிகமாகிருச்சு. அப்போ இந்த கிழவி என்ன சொல்கிறாங்க, அப்பா சாமி உன்னை பார்க்கல என் பேராண்டி மாதிரியே இருக்கு, நீ என்ன பண்ணுற அப்படின்னாக்க கொஞ்சம் அந்த பழத்தை எனக்கு கொஞ்சம் உளிப்பு விடு, எனக்கு ரொம்ப மிகவும் பசியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான், இல்லை பாட்டி நான் கீழே இறங்கி வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற. இல்லப்பா நீ இறங்கி வரவேணா, அங்கேருந்து நீ உளிப்பு விட்டாலே போதும், நான் எடுத்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த பையன் என்ன சொல்ல, இல்ல பாட்டி நான் உளிப்பு விட்டேன்னா பாருங்க மண்ணெல்லாம் ஒட்டிக்கும், அதுல நீங்க வேற மிகவும் பசியா இருக்கேங்கிறீங்க, அப்ப மண்ணு ஊட்டின பழங்களை உங்களால சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக தான் நான் கொண்டு கீழே கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா என்ன பண்றாங்க, இல்லப்பா நீ உளிப்பு விடுப்பா அப்படிங்கிறாங்க. சரி, கிழவியுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றுவோமே அப்படின்னு என்ன பண்றான், அந்த பையன் மரத்தை உளுப்புறாரு. உளுப்புற நிறைய பழங்கள், நாவல் பழங்கள் நிறைய கீழே அப்படியே செதறி கிடக்கு. அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, போய் ஒண்ணு ஒன்னா எடுத்து என்ன பண்ணாங்க, எடுத்தோம்னா மண்ணு ஓட்டியிருக்கோம், ஒன்று தொடச்சுட்டு கூட அதை நம்ம சாப்பிட்ருக்கலாம். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அந்த பழத்தை எடுத்து
ஊத ஆரம்பிச்சாங்களே அந்த மண்ணெல்லாம் போகட்டும் அப்படின்னு. ஊத ஆரம்பிக்கும் பொழுது அந்த பையன் சொன்னா, என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு. என்ன பாட்டி பழத்தை ஊதிக்கிட்டு இருக்கீங்களே பழம் சுடுதா அப்படின்னு கேட்டான. அப்பதான் அந்த அம்மா கேட்டா, ஏப்பா எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா, நீ யாருன்னு தெரியலையே அப்படின்னு இந்த அம்மா கேட்கும் பொழுதுதான் முருகனாகப்பட்டவர் காட்சி கொடுத்தாராம். யாருக்கு? அந்த கிழவியாருனாக்க அவ்வை பிராட்டிக்கு. அவ்வையாகப்பட்டவர்கள் குறுக்க பேசுங்கன்னா குண்டே அப்படிவா உங்களெல்லாம். குறுக்க பேசுறேன்னா ஒண்ணு தவறா இருக்கு, ஆனா சரியா இருக்கும். நல்ல விஷயம் சொல்லிட்டேன்னு சரிங்கிறனாலதானே நல்ல விஷயம் முடிக்கலையே. ஏன் அதுக்குள்ள நீங்க அவசரத்துல வர்றீங்க? ஏன் அவசரப்படுறேன்னு வச்சுக்கோங்க. நல்ல விஷயத்த ஒரு அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு போதும் கண்டிப்பாக. ஒரு சில விஷயத்த மட்டும் தொட்டுட்டேன்னு அர்த்தம். சுட்டவள வேண்டுமா சுடாத வள வேண்டுமா? சுட்டி காட்டிய தமிழ் கடவுளே முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்கிறாரு. முக்தி கொடுத்த இடம் எந்த இடம்? முக்தி கொடுத்த இடம் எந்த இடம்? எந்த இடம் அப்படின்னாக்கா பழமுதி சோலை. ஏன்னா அழகர் கோயிலுக்கு மேல நம்ம ஏறி போனோம் அப்படின்னாக்கா பழமுதி சோலை. அங்கு நடந்த விஷயங்கள் தான் இது அவைக்கு முக்தி கொடுத்த இடம். எதுனாக்கா நீங்க சொன்னீங்க கிழவி, அது அவை பிராட்டி. முருகப்பெருமான் வந்து ஒரு சிறுவனாக வந்து அவைக்கு முக்தி கொடுத்தாராம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நீங்க கேட்கறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகனை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். இதே மாதிரி பாருங்களே, ஒரு சாதாரண ஒரு பூலோகத்தில் பிறந்த ஒரு மனிதர், நம்மளை போல சாதாரண ஒரு பூலோகத்தில் பிறந்த மனிதர், ஒரு பிறப்பிலே ஊமையாக இருந்த ஒரு குழந்தைக்கு, பிறப்பிலே ஊமை அந்த பிள்ளையால பேசவே முடியாது, அந்த பிள்ளைக்கு பேசும் தன்மையே அந்த சாதாரண மனிதரை கொடுத்தாராம். எங்க வச்சு? இதே முருகன் சன்னதியில வச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு சாதாரண மனிதர் பேச்சு திறமையை கொடுத்தாராம். அந்த மனிதர் யாரு, அந்த குழந்தை யாரு, எந்த முருகன் சன்னதிகளை வச்சு அந்த குழந்தைக்கு பேசும் தன்மை வந்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. நல்ல விஷயம் தான்மா. குமரகுருபர் அப்படிங்கிற ஒரு சிறுவனாக இருந்தவன், எந்த ஊரு என்னன்னு கேட்டிருக்கேன். குமரகுருபர்னா எல்லாருக்கும் தெரியும் தான். காலதாமதம் ஆயிருச்சு. யார் சொன்னது? சொல்றாங்க. அதனால கொஞ்சம் இல்ல இல்ல இதுக்கு மட்டும் நீங்க விளக்கத்தை சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. இதுக்கு மட்டும் திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சந்திச்சதே பார்த்தேன். ஆமா இருக்கட்டும். குமரகுருபருங்கிற ஒரு சிறுவனை அஞ்சு வயசு வரையும் வாய் பேசல, ஊமையாக இருந்தான். தாய் தந்தையை பார்த்தாங்க, எல்லா ஆலயத்தையும் கொண்டு போனாங்க, வாய் பேசல. முருகா சன்னிதானத்துக்கு கொண்டாரேன், என் பிள்ளை பேசலன்னா அந்த கடல்ல விழுந்து இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தூங்குறாங்க. அந்த பிள்ளைய விட்டுட்டு ரெண்டு பேரும் இங்கே நடித்து கொண்டிருக்கும் நாரதர் அவர்களுக்கு பிளாக் கமிட்டியின் சார்பாகவும் ஊரார்கள் சார்பாகவும் மிக்க சந்தோஷத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகம் எப்படி தோன்றியது, கடவுள் எப்படி தோன்றினார், முருகன் எப்படி தோன்றினார் என்பதற்கு அருமையான விளக்கம் கொடுத்து பேசிய அவர்களுக்கு மக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி நன்றி. ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு ஐயா கேட்டாங்க, நல்ல விஷயம், உலகம் எப்பொழுது தோன்றியது, கடவுள் எப்போது தோன்றினார், கடவுளை நம்ம எல்லாம் பார்த்திருக்கோமா? குமரகுருபர் தாய் தந்தையர் கடலுக்கு இறங்கிட்டாங்க, பிள்ளை பேசலன்னு. அப்ப ஒரு சிறுவனாக வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடுறேன், கூப்பிடும் பொழுது திரும்பி பாக்குறேன், நம்ம பிள்ளை இல்ல, என் பிள்ளை இல்லன்னு மறுபடியும் இறங்கும் பொழுது உங்க பிள்ளை பேசுவேன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிறுவனாக இருந்தவன் மறைந்து விட்டார். அவர் தான் முருகப்பெருமன். வந்து பார்க்கும் பொழுது குமரகுருவர் பெத்த தாயும் தந்தையும் அம்மா அப்பான்னு அழைத்தான். அன்றிலிருந்தே குமரகுருவர் பேசிய இடம் திருச்செந்தூர். அங்க பாருங்க 48 ஆண்டுகள் அந்த கோயில்ல வந்து உற்சவமூர்த்தின்னு சொல்லக்கூடிய மூர்த்தியே இல்லாம டச்சுக்காரர்கள் தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் கடல்கிட்ட போகும்பொழுது காற்று மழையுமா வந்து அடிச்சுட்டு இருந்துச்சான். வெள்ளக்காரங்க வந்து அப்ப டச்சுக்காரர்கள் வந்து தூக்கிட்டு போகும்போது மழையும் காத்து வந்து அடிக்கும் பொழுது, அப்ப அதுல ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கேன், சக்தி வாய்ந்த முருகன், இந்த முருகனோட சிலையை எடுத்துட்டு போறிய, இதை கொண்டுட்டு போனா உயிர் தப்ப முடியாது, கடலுக்குள்ள தூக்கி போடுங்கடானா, தூக்கி போட்டாங்க, உள்ள விழுந்துருச்சு. 58 ஆண்டுகள் உற்சவமூர்த்தி இல்லாம அங்க வழிபாடு நடந்துச்சு. பாருங்க, ஒரு முதியவரோட கனவுல வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டார். கடலுக்குள்ள இந்த இடத்துல இருக்கேன்ட்டு. அப்ப பாருங்க, இங்க இருந்து கப்பல்ல போறாங்க, போனா எந்த இடம் தெரியணுமா இல்லையா கடலுக்குள்ள, ஆண்டவனே எனக்கு தெரியல எந்த இடம் காமி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இடத்துல எலும்பு சம்பளம் விழுந்ததாம். அந்த சுப்பிரமணியன் அருளாலே ஒரு இடத்துல எலும்பு சம்பளம் விழுந்ததாம்.
அதுக்கு கீழே உள்ளறங்கி பார்க்கும் பொழுது திருச்செந்தூரோட உற்சவ மூர்த்தி சிலை அதுக்கு இருந்தது. இன்னைக்கும் பாருங்க, போனா உப்பு கல்ல அரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிறிதா இருக்கும். அப்பேற்பட்ட இடத்திற்கு சொந்தமான திருச்செந்தூர் அப்படிங்கறதாங்க. பெண்ணின் பருவம் என்னென்ன? முருகா எங்கள் அனைவருக்கும் நல்லாசி தர வேண்டும்.